மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 9 சுற்று முடிவில் 721 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. 405 காளையர்கள் களமிறங்கினர். இதில் 15 காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்திக் முதலிடம் பிடித்தார். பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பொங்கல் வாழ்த்து தமிழில் வெளியிட்டார். அதில் அவர், அறுவடையை கொண்டாடும் இந்த பண்டிகை புதிய நம்பிக்கைகளையும் புதிய தொடக்கங்களையும் கொண்டு வரட்டும், இது புதிய விருப்பங்களை ஒளிர செய்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரட்டும் என குறிப்பிட்டிருந்தார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து தை திருநாளை கொண்டாடினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகள் அனைத்திலும் இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் இந்தி கற்றுத்தர ஏன் இந்த பாரபட்சம் என்றார். 2024 பிப்ரவரி 8 அன்று பாகிஸ்தான் பாராளுமன்ற 16th தேசிய அசம்பிளிக்கான 342 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. சில தினங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாராளுமன்றத்தின் மேல் சபையான செனட் உறுப்பினர்கள் தேர்தலை ஒத்தி வைக்குமாறு 2 தீர்மானம் கொண்டு வந்தனர். நேற்று தேர்தலை தள்ளி வைக்குமாறு 3rd தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சார்ந்துள்ள லிகுட் கட்சியை சேர்ந்த அந்நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்பர்கட் போர் நிலவரம் குறித்து பேட்டியளித்தார். அப்போது அவர், எந்த நிபந்தனையும் இன்றி அவர்கள் சரணடைய வேண்டும், எங்கள் நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பணைய கைதிகள் அனைவரும் ஒப்படைக்க வேண்டும், இதற்கெல்லாம் உடன்பட்டு அமாஸ் அமைப்பினர் தான் வெள்ளை கொடி காட்ட வேண்டும் என்றார். கடந்த 2019 அரசு அதிகாரிகளை கிரிக்கெட் பேட்டால் தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக எம்எல்ஏ ஆகாஷ் விஜய் வர்க்கியா இத்தூர் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் மத்திய பிரதேச மாநில பாஜக அமைச்சர் கைலாஷ் விஜய் வர்க்கியாவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது.